Friends, இன்றைக்கு நான் வந்து உப்புமா செய்ய போறேன். குயிக்கா படபடன்னு ஒரு உப்புமா வந்து செய்ய போறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தால் கத்தரிக்காய் வெட்டி வச்சிருக்கிறேன், உருளைக்கிழங்கு, கேரட்டு, இது வந்து மிக்ஸ் வெஜி மிக்ஸ் வந்து இதுக்குல்ல கணக்கு ஒன்றும் இல்லை. அதுக்கிடையில் கத்தரிக்காய் கத்தரிக்காயை பொரிய விட்டுட்டேன். இந்த வெஜி மிக்ஸை வந்து வெங்காயம், இஞ்சி, உள்ளி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வதக்கி அதையும் போட்டு வதக்கணும். மக்கள் காட்டுறேன். இப்போ நான் வந்து ரவையை வந்து வறுத்து கொண்டு நிற்கிறேன். அதுக்கிடையில் உருளைக்கிழங்கை வெட்டி எடுக்க போகிறேன். ரவையை வந்து ஒரு பொன் நிறத்துக்கு வறுத்து எடுக்கணும். அப்போ ரவையை வந்து ஒரு பொன் நிறமாக வறுத்து எடுத்துட்டேன். சட்டி சூட்டுக்கு கொஞ்சம் கருகி போயிடும். அதனால் இப்படி கொஞ்சம் வச்சு வெளியில் அடுப்புக்கு வெளியில் தள்ளிட்டு இப்போ பாருங்க, அந்த வதக்கின வெங்காயத்தை வந்து நான் நல்ல வடிவாக எண்ணெய் இல்லாமல் இந்த வடியில் போட்டு எடுத்து நல்லா சூப்பராக வரும். இதே இந்த பேப்பரில் போட்டு வச்சா எண்ணெயெல்லாம் உளுத்துடும். இந்த மிக்ஸ் வெஜி இதுக்குள்ள கேரட்டும் பச்சை பட்டாணியும் எண்ணெய் வந்து நான் இந்த வதக்கி வச்சுக்கிறது பேப்பரில் போட்டு வச்சுக்கிறேன். இந்த எண்ணெய் உளுக்கட்டும் வந்து அதை இந்த இடத்துல இப்படி போட்டு வந்துச்சுன்னா இந்த அதில் இருக்கிற எண்ணெயில் இதுகளும் சால்வாக வதங்கியது. நைட் எண்டபடியாக அதிகம் வண்ண தேவை இல்லாதனால இந்த பேப்பரில் போட்டு எடுத்துட்டு இது உள்ளி, கொஞ்சம் மிளகாத்தூள், பொறிச்சு வச்சிருக்கிற கத்தரிக்காய், உருளைக்கிழங்கு, இந்த எண்ணெய் தன்மையிலேயே அந்த உள்ளி வதங்க நல்ல ஒரு வாசம் வருது. ரவையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி கொட்டி கிளறுவோம். வடிவாக கொட்டி கிளறி கொண்டு நிற்கிறேன். தண்ணி காணாட்டைக்கு தண்ணி விட்டு திரட்டலாம். கொஞ்சம் போல் தண்ணி விடலாம். உப்புமா ரெடி. நல்லா வடிவாக உதிர்ந்து வந்துட்டுது. இங்கோ நான் உப்புமா சாப்பிட போகிறேன். எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இரவுக்கு இன்றைக்கு உப்புமா தான் என்னுடைய சாப்பாடு. எண்ணெயெல்லாம் குறைச்ச வழியாக வறுக்க எண்ணெய் இல்லை. உண்மையாக நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. உப்புமா வந்து நல்ல சுகமானது. உடனடியாக செய்யலாம். ஒரு 10 நிமிஷத்தில் உப்புமா செஞ்சு சாப்பிடலாம் பசிக்கு.
இதே போல் உப்புமா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கோ, நல்லா சூப்பராக இருக்கும். இரவு நேரத்துக்கு நல்ல வடிவாக சமிபாடடையும். நன்றி, வணக்கம்.